ஸ்ரீராமஜெயம். ஓம் நமோ ஸ்ரீமன் நாராயணாய. நாராயணனின் விளையாட்டும் நாராயண நாமத்தின் மகிமையும். த்ரிலோக சஞ்சாரியான நாரதர், சதா சர்வ காலமும் நாராயணா என்று கூறிக்கொண்டிருந்த நாரதருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம். இப்படி மூச்சுக்கு 300 தடவை நாராயணா என்று சொல்கிறோமே, அப்படி என்றால் என்ன? அதனால் என்ன பயன்? இந்த கேள்வி அவரை குடைய ஒரு முனிவரிடம் கேட்டுவிட்டார். நாராயணன் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு முனிவர் தனக்கு தெரிந்த அளவில், ரொம்ப சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயனித்திருப்பவன். பரந்தாமன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா? அதனால் நாராயணன் என்றார். ஆனால் நாரதருக்கு இந்த பதிலில் திருப்தி ஏற்படவில்லை. அடுத்து தன் தந்தையான பிரம்மலோகம் சென்று கேட்டார். அதிலும் திருப்தியாக இல்லை. இன் கைலாயத்தில் சிவபெருமானை தரிசித்து அவரிடமிருந்து நல்ல பதில் வரும் என்ற நம்பிக்கை வந்தது. முக்காலமும் அறிந்த முக்கண்ணன் புன்னகைத்தார். இதை நான் சொல்வதைவிட பரமாத்மா மகாவிஷ்ணுவிடமே போய் கேள் நாரதா என்றார். சிவபெருமான் சொல்வதால் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் என்று விடை பெற்றார். நேராக வைகுண்டத்திற்கு ஓடினார். நாராயணனிடமே, பரம்பொருளே, உம்மை நான் நாராயணா நாராயணா என்று சதா சர்வகாலமும் துதிக்கிறேன். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை. அது உங்கள் பெயர் தானே, நீங்களே விளக்கம் சொல்லலாமே என்று நாரதர் குறும்பாக கேட்க, பரமாத்மாவும் தனது நாடகத்தை அரங்கேற்றினார். நாராயணனும், அடடா, எனக்கும் தெரியாதே நாரதா. எதற்கும் நீ நர்மதை கரையில் இருக்கும் எறும்பிடம் போய் கேள், அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன் என்றார். இது போதாதா நாரதருக்கு? எறும்பிடம் ஓடினார். எறும்பே, நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா என்ற கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே எறும்பு விழுந்து இறந்து போனது. நாரதர் நாராயணனிடம் திரும்பினார். நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் என்று தானே அர்த்தம் என்றார். அப்படியா? சரி, எதற்கும் அதோ அந்த கிளியிடம் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கை நீட்டினார் பகவான். கிளியிடம் இதே கேள்வியை நாரதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து இறந்து போனது. நாரதர் பயந்தே போய்விட்டார். மூச்சுக்கு 300 தடவை நாராயணா என்கிறோமே. பயத்துடன் மறுபடியும் நாராயணனிடம் வந்தார். பகவானே, அதற்கு அர்த்தம் அது தான் என்று உறுதியாகி விட்டது. சரி விடு நாரதா, அவையெல்லாம் விதி முடிந்து இறந்து விட்டது. எதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் என்றார். அட பரந்தாமா, இதை நான் போய் கேட்க அந்த கன்று இறந்து போக பசுவின் கன்றை கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டுமா? முடியவே முடியாது என்றார் நாரதர். அப்படி ஏதும் ஆகாது நாரதா, தைரியமாக போ என்று உசுப்பிவிட்டார் பரமாத்மா. நாரதரும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போய் கேட்க கன்றின் கதையும் முடிந்தது. அடடா, பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவத்துக்கும் என்னை ஆளாக்கி விட்டீர்களே. என்னை விட்டு விடுங்கள், பிறகு நான் வருகிறேன் என கிளம்பியவரை பரமாத்மா தடுத்தார். நாரதா, கலங்காதே. இதுவரை நீ கேட்டது பூச்சி, பறவை, விலங்குகளிடம். இனி காசியில் இளவரசனுக்கு புதியதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையிடம் போய் கேள், அவன் மனிதனாயிற்றே, கண்டிப்பாக அவனுக்கு ஏதும் ஆகாது என்ற நாராயணனை, பிரபு, என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தீர்கள்? மன்னிக்கவும், முடியாது என்ற நாரதரை சமாதானம் செய்து மீண்டும் அனுப்பி வைத்தார் பகவான். நாரதர் பயந்தபடியே புதியதாக பிறந்த குழந்தையிடம் கேட்டார். அந்த குழந்தைக்கு ஏதும் ஆகவில்லை. என்ன ஆச்சரியம்! அந்த குழந்தை அழகாக பதில் கூறியது. நாரதரே, எறும்பாய், கிளியாய், கன்றாய், உம் முன் காட்சி தந்தது நானே. உம் வாயால் நாராயணா என்ற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு உயர்ந்த பிறவியான மனித பிறவி எடுத்தேன். அதிலும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்க தக்க இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். இவை அனைத்தும் உங்களின் நாராயணாய நாமத்தின் மகிமையால்தான். தொடர்ந்து நீங்கள் நாராயண மந்திரத்தை பக்தியுடன் கூறினால் வைகுண்டமே செல்வேன் என்றது அக்குழந்தை. இப்போது தான் நாரதருக்கு புரிந்தது. ஆஹா, நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன், வாழ்வுக்கு பின்பிறவி பிணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என இறைவனை மனதார துதித்தார் நாரதர். பரமாத்மாவும் சிரித்து கொண்டே இப்போது புரிகிறதா நாரதா என நாரதரை மனதார வாழ்த்தி அனுப்பி வைத்தார். மீண்டும் பலமாக நாராயண நாராயண என்றவாறே கிளம்பினார் நாரதர். ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.